தமிழ் சினிமாவில சுந்தர்சிக்கு அப்புறம் ஒரு முழு நீள காமெடி டைரக்டர் ராஜேஷ் எம் இவர் படங்கள் எல்லாமே வெறும் காமெடி மட்டும் நக்கல் அடிக்கிறது கேலி பண்றது கிண்டல்னு இப்ப அட்வான்ஸாகவே அந்த படத்துல எல்லாம் வந்து இருக்கும் இத்தனைக்கும் நிறைய டூ கே கிட்ஸுக்கு ஆன டயலாக்ஸ் எல்லாமே அந்த உருவானது உருவானதுதான் இன்னும் சொல்ல போனா சந்தானம் அதுக்கப்புறம் காமெடியில் உச்சம் தொட்டாரு வெள்ளிக்கிழமான ஒரு படம் ரிலீஸ் அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஆர்டிஸ்டாக சந்தானத்தை மாற்றுனதே சிவா மனசில் சக்தி தான் ஸோ அளவுக்கு ராஜேஷ் வந்து வேற லெவல் டைரக்டர் அதுக்கப்புறம் அவர் எடுத்த பாஸ் என்கிற பாஸ்கரன் ஒரு கல் ஒரு கண்ணாடி இந்த மூணு படங்களுமே ஒரு என்ன சொல்கிறது வேற லெவலுக்கு ஆனால் பாருங்கள் துரதிசவசமாக அவர் அடுத்த எடுத்த எல்லா படங்களும் ஆளுநாள் அழகுராஜா கடவுள் இருக்கான் குமாரு வாசுவும் சரவணும் ஒன்னா படிச்சவங்க இப்போ கூட நம்ம சிவகார்த்தின வச்சு கடைசியா ஒரு படம் எடுத்தாரு மிஸ்டர் லோக்கல்னு அட்டர் ஃபிளாப்பு இந்த படங்கள் எல்லாமே அட்டர் ஃபிளாப்பு இப்போ ராஜேஷுக்கு யாரா கை கொடுப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த போது ஒரு ஹீரோ கை கொடுத்துருக்காருங்க அவர் வேறு யாரும் இல்லை நம்ம ஜெயம் ரவி தான் உண்மையாலுமே ஜெயம் ரவிக்கு இந்த படம் வந்து ஒரு காமெடி டே காமெடி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் அடித்து சொல்கிறாங்க ஏன்னா ராஜேஷ் வந்து ரொம்பவே பார்த்து பார்த்து இந்த படத்தில் வந்து நம்மளோட இன்னொரு கேரியர் ஸ்டார்ட் ஆகணும் செகண்ட் இனிங் ஸ்டார்ட் ஆகணும் பார்த்து பார்த்து காமெடியில் பின்னி பெற இந்த படத்தை வந்து ஷூட்டிங் வந்து எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா அடுத்த வருஷம் சம்மரில் தான் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்களாம் ஏன்னா ஷூட்டிங் லேட்டாக ஆரம்பித்தாலும் டக்குன்னு முடிச்சுவார் ராஜேஷ் ஏன்னா காமெடி படம் தானே அதான் ஒரு ரெண்டு செட்டி மூணு செட்டில முடிச்சிடுவார்

ரவிக்கு ஒரு காமெடி படம் நல்ல படமாக கிடைக்கணும் நம்ம ராஜேஷும் மீண்டும் கம்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசையும் கூட இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் இது பற்றி கருத்தை கமெண்ட் பஸ் சரிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இது ஒன்று சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்